நல்லா வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா. தொட்டி சாப்பிட்லாமா? ஊர்னே காஞ்ச மிளகாய் ஒரு 15 சேர்த்துருக்கேன். நல்லா வந்துட்டு செக்கப்பாக இருக்குது பாருங்க. புளி என்னோட டேஸ்ட்டுக்கு நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்குறேன். அதில் வந்துட்டு இந்த காஞ்ச பூண்டெல்லாம் இருக்கும். பூண்டு விற்கிற வேலையில் இதெல்லாம் தூக்கி போட வேணாம். இதையும் நம்ம அலசிட்டு சேர்த்துக்கலாம். எதா இருந்தாலுமே கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. அதனால 2 செம்பருத்தி பூ சேர்க்குறேன். நல்ல கொழக்கொழுப்பு தன்மையும் கிடைக்கும். இது நம்ம வந்துட்டு உடம்புக்கும் சத்தும் கூட. இது கொஞ்சம் வெள்ளை கட்டி சேர்க்குறேன். இது டேஸ்ட் கொடுக்கும். கூடுதலான உப்பு சேர்க்குறேன். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா வழவழன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். செம்பருத்தி பூ போட்டு இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, கலர் சூப்பராக இருக்குங்க. தாளிப்புக்கு வாணல் வச்சிடுறேன். எண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம கடுகு சேர்த்துறேன். இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சுருங்க. வெளியில் வந்துட்டு கடுகு வெடிச்சு வராது. சூப்பில் மட்டும்தாங்க சேர்க்குறேன். இதுக்கு பெருங்காயம் தேவை கிடையாது. ஏன்னா இது பூண்டு சேர்த்துருக்கோம். பெருங்காயம் சேர்த்தாக்கா பூண்டோட ஸ்மெல்லு வந்துட்டு இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் இதை நம்ம சேர்த்துருவோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக நல்லா இருக்குதா. சே 2 செம்பருத்தி பூ போட்டு அரைங்க. சட்னியும் கொஞ்சம் கொழக்கொழுப்பு தன்மை இருக்கும். நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா. செம்பருத்தி பூ சேர்த்து இந்த சட்னி பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு அவசியம் சொல்லுங்கள். எதிர்பார்க்குறேன். சட்னியோட கலர் பார்த்தீங்களா, செம்பருத்தி பூ சேர்த்ததுனால தான் இந்த